ஹலோ சார், வணக்கம். என் பேர் பரமகுரு. நான் இங்கே கீழ்பாக்கில் பரமகுரு ஃபிட்னஸ்ன்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்யூர்லி ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒபீஸ் இப்போத்திய ஜென்ரேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஒபீஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபியூ ரீசன்ஸ்னால தான் வருது. ஒன்று வந்து அன்டைம் ஆஃப் ஃபுட், அன்டைம் ஆஃப் ஸ்லீப், அடுத்து வந்து கரெக்டான டைமிங்கில் ஸ்லீப் கிடையாது. இதனால விஷயங்களாக தான் வெயிட் லாஸ். அடுத்தது வந்து ஃபேமிலி ஹெரிடிட்டி. இப்போது இதனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஜிம் இருக்குது, பூட் கேம்ப் இருக்குது, அப்புறம் வந்து ஜூம்பா, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் போயிட்டு ஏன் இந்த மாதிரி வெயிட் லாஸ் நடக்கல அப்படின்னு நிறைய ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. வெயிட் லாஸ் இங்கே அங்கே போகிறோம், ஆனால் வெயிட் லாஸ் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. எதனால் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, யாருக்காக எதுக்காக போகிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நார்மல் ரிப்டாக இருக்க பர்சன் நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா ஒபீஸாக இருக்க பர்சன் நம்ம வந்து ஜிம்முக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் அங்கே கிடைக்குமா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்காது. ஏன்னா அங்கே என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தேவை அப்படின்னா, ஃபேட் லாஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் தான் மெஜராக தேவை. பட் அங்கே நடக்கிறது ஸ்ட்ரென்தனிங் தான் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போது ஜிம் போனீங்கன்னா என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அப்படின்னா, பேசிக்லி ஸ்ட்ரென்தன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து யோகா செக்ஷன் நட போகிற இடத்துல போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி யோகா மசில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த பேட்மிண்டன் ஷட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளப் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே என்ன நடக்கும், ஒன்லி வந்து கார்டியோ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த சிங்கிள் சிங்கிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஏன் ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ல போனால் வில் கான் கெட் த ரிசல்ட். அப்போ எல்லாமே கம்பைண்டாக ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் மட்டும் தான் யூ கேன் கெட் த ரிசல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, ஒரு நாள் வில் கோ ஃபார் பை ட்ரை, ஒரு நாள் வில் கோ ஃபார் லெக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒன்றா பண்ணும் போது ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமா கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு மெட்டல் உங்க கீழே கொடுக்குறேன், ஒரு 1 kg ஆஃப் மெட்டல் உங்க கீழே கொடுக்குறேன், அது ஒரு மோல்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 spoons கொடுங்க அப்படின்னா, என்ன ஃபார்மேஷன்ல பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு டஸ்ட் கிளியரன்ஸ், அதுல இருக்கிற டஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வில் மேக் இட் அஸ் அ மெல்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டையிங் ப்ராசஸ் மாதிரி வைப்பாங்க, மேக் இட் அஸ் அ டை. அந்த டை ப்ராசஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வில் கோ ஃபார் தி ஷேப்பிங். இதுக்கப்புறம் லாஸ்ட் கோ ஃபார் தி கூல் டவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ இந்த ஜிம் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நான் சொல்றேன், ஜிம் இல்லை வெஸ்ட் செம்ம ஆக்டிவிட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோகா சென்டர் எடுத்துங்களேன், அங்கே வெள்ளி ரிலாக்ஸேஷன், உன்ன இடத்துல போங்க ஜிம் போனோம் ஒல்லி ஸ்ட்ரென்த்னிங். இப்போ இதே கான்செப்டில் நான் இங்கே ஃபிட்னஸ் ரிலேட்டட் நான் ரிலேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜிம்மில் சொல்கிறாங்க, கோ ஃபார் ஒன்லி ஃபார் பை ட்ரை மட்டும் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மெல்டிங் ப்ராசஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மெட்டல் மெல்டிங் ப்ராசஸ், இன்னைக்கு நீங்கள் மெல்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு அதை போயிட்டு நம்ம ஷேப்பிங் பண்ணலாம் நினச்சா நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, மெல்ட் பண்ணோன்னா அடுத்த ப்ராசஸ் போய் ஆகணும். அடுத்த ப்ராசஸ் என்ன, அது டையிங் ப்ராசஸோ இல்லை ஷேப்பிங் ப்ராசஸ், எனி திங் டு கோ ஃபார். இல்லை அது நடக்கலை பண்ணலை அப்படின்போது அகைன் திருப்பியும் நார்மல் பொசிஷன் போய்டும், திருப்பி நாளைக்கு திருப்பி மெல்ட் பண்ணால் மட்டும் தான் கோ ஃபார் தி ஷேப்பிங் ப்ராசஸ். இதுதான் எல்லாத்தையும் நடக்கிற தப்பு. இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸாக நம்ம பிரித்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், தட் இஸ் கால் ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வில் கோ ஃபார் தி ஃபிட்னஸ். ஓகே, இப்போ நான் எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய இடத்துல இப்போ பார்த்துருக்கேன், ஃபிசியோன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. அது ஃபிசியோ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டர்ம்ஸில் கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவல் ஃபிசியோ இஸ் ஒன் ஆஃப் த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபிசியோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாடி, இந்த டஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ். அதை வந்து மசில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நடக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நடக்க மாட்டாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா அது கூன் உண்டு நடக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சில லெக் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் போஸ்டர் வச்சு நடக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற பொசிஷன் இருக்கும்போது இப்போ இவங்களை அப்படியே நம்ம வந்து அதர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொண்டு போனோம், ஸ்ட்ரென்தனிங்கோ இல்லை கார்டியோ கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, அகைன் அந்த மசில் மேலே ஒன்றும் லோட் பில்டப் ஆகி ஒன்றும் இன்ஜுரிஸ் தான் ஜாஸ்ட் ஆகும். ஸோ இங்கே தான் நமக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மெட்டல் கிளீனிங் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் டஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த டஸ்ட் கிளீனிங் தான் இஸ் எ வாட் வி கேன் ஃபிசியோ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அடுத்து நம்ம போகிறது தான் கார்டியோ. இப்போ கார்டியோ நம்ம பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கார்டியோனா என்ன அப்படின்னா, ஜிம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிஸ், தட் மீன்ஸ் ட்ரெட்மில்லு, சைக்கிளிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கார்டியோ பண்ணால் போதும் அப்படின்னா, ஜஸ்ட் அது வந்து வார்ம் அப் ஆக்டிவிஸ். வார்ம் அப் இஸ் நாட் ஏ கார்டியோ. அதை வந்து நீங்கள் வெறும் வார்ம் அப், பாடி ஹீட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 hour ட்ரெட்மில் பண்ணுறேன், 1/2 hour ட்ரெட்மில் பண்ணேன், நோ யூஸ். ட்ரெட்மில் நீங்கள் ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி கண்டிப்பாக தேவை. ஹை இன்டென்சிட்டி பண்ணால் தான் மசில் வில் பேர்ன், அதை வந்து ஃபேட் பேர்ன் ஆகும். அப்புறம் தான் வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஆக்டிவிஸ், ஒன்லி வாண்ட் டு பி கோ ஃபார் தி ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிஸ். அப்போ தான் மசில் போன் ஃபேட்லாம் போன் ஆனதுக்கு அப்புறம் தான் லிக்விட் ஃபார்மேஷன்ல வரும். அதுக்கப்புறம் தான் உங்க மசில் ஷேப் பண்ணவே முடியும். இதுக்கப்புறம் வில் கோ ஃபார் தி, இப்போ இந்த மூணு ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. தட் மீன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிசியோ பண்ணும், அதுக்கப்புறம் கார்டியோ பண்ணும், அடுத்து வில் கோ ஃபார் ஸ்ட்ரென்த்னிங். இது மூணு ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் இந்த மூணு ஆக்டிவிஸ்ல நம்மளுக்கு நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஒரு புஷ் பவர் தேவைப்படுது. மெயினாக இந்த மூணு ஆக்டிவிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி நம்ம கெட் இன் டு மோர் டயர்ட், நிறைய டயர்ட் ஆயிருக்கும். அப்போ நம்மளுக்கு இன்னொரு புஷ் பவர் என்ன தேவைப்படுது அப்படின்னா இட்ஸ் அப்போ நம்மளுக்கு ஒரு நம்மளோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே இந்த நிறைய ட்ரைனர்ஸ் இருந்து கமான் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் கிட்ட சொல்றோம் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க, ஒரு 20 ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க, ஃபுல் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண ஒரு 4-5 பண்ணிட்டு எல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஒரு மோட்டிவேஷன் பவர் தேவை, இன்னொரு புல் பவர் தேவை. அது யாரு அப்படின்னு பார்த்தா அவங்களோட பிரெயின் மட்டும் தான். அப்படி எப்படி புல் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். எப்படி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியும், அவங்களை இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கலி உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலாம் வராது, அவங்களா இன்வால்வ் ஆகிட்டே வரணும். அப்போ எந்த மாதிரி ஆக்டிவிஸ்ல பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ சின்ன வயசில் பார்த்துங்களேன், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து கேம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிஸ் நிறைய ப்ளே பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணிங்க கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நியர்லி ஒரு 1/2 hour, 1 hour, 2 hours உங்ககிட்ட கேட்டாலே சொல்லுங்க எனக்கு டைம் தான் இப்போ கிடைக்கிறது இல்லை. கிடைக்காதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா அங்கங்கே மாறி போயிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த கரெக்டான ஒரு பாண்டிங் இருக்காது. அப்போது நம்ம அதை ப்ளேஃபுல் ஆக்டிவிட்டிஸே விட்டுறோம். அப்போ இந்த இடத்துல உங்களை இன்வால்வ் பண்ணி கொண்டு வரது எதுனா, உங்களை புல் பவர் கொண்டு வருதுன்னா பிளேஃபுல் ஆக்டிவிஸ் கேமிஃபைட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கேன் மோர் என்டர்ஃபியர், இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ஜாய் பண்ணும்போது உங்கள் பாடியை நான் இன்னும் ஸ்கியூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்கியூஸ் பண்ணதுக்கப்புறம் பாடி கெட் இன்ட்டு மோர் டயர்ட், ஃபுல் டயர்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம 1 hour மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, மிச்சம் 23 hours உங்ககிட்ட தான் இருக்கும் உங்கள் பாடி. அதுக்கப்புறம் மற்ற ஆக்டிவிட்டிஸ் வேறு பண்ண வேண்டியது இருக்குல்ல. அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம உங்கள் இந்த மொத்த எனர்ஜி நான் இங்கே எடுத்துட்டேனா அப்புறம் எப்படி உங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும், பண்ண முடியாது. அப்போ நம்ம அதுக்கு தேவை என்னன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவை யோகா கைண்ட் ஆஃப் செஷன்ஸ், மசில் ரிலாக்ஸேஷன். அப்போதான் உங்களுக்கு மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணாதான் கரெக்ட்லி உங்க மசில் கூல் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் தி அதர் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பண்ணாதான் வில் கெட் த ரிசல்ட். ஒரு நாளைக்கு நம்ம யோகா செஷன் போறோம், ஒரு நாளைக்கு வில் கோ ஃபார் கார்டியோ, ஒரு நாளைக்கு வில் ஃபோர் ஸ்ட்ரென்தனிங் ஜிம் ஆக்டிவிட்டிஸ் போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்க கிடையாது. ரிசல்ட் வேணுன்றவங்களுக்கு கிடைக்காது. இல்லைனா நார்மலா ஜஸ்ட் ஃபார் ஃபிட்னஸ் மெயின்டெனன்ஸ் மெயின்டைன் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க அப்படியே போகலாம். ஆனால் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அது பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். என் பேர் பவித்ரா, நான் கில்பாக்கில் தான் இருக்கேன். இங்கே பரமகுரு ஃபிட்னஸ் சென்டர் நான் வந்து 3 weeks ஆகுது. அண்ட் இதோட மெயின் இது வந்து வெயிட் லாஸ்க்காக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணது.
அண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நம்மளுக்கே உள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வர மாதிரி இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாடி ஃபீல் பண்ணும்போது, லைட் வெயிட்டாக இதுவாகுது, வரது ரொம்ப பிரச்சனை. எதுக்காக இதை சூஸ் பண்ணீங்க, எதுக்காக இது பண்ணுறீங்க? யூஸ்வலாக ஜிம்ன்றது ரொட்டீன் மிஷின்ஸோட தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அவர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அட்டென்ஷன், பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கறது, அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் அட் அ டைம் அட்டன் பண்ணுறது, ஐ மீன் ஒரு செஷனுக்கு 8 பேர்கிட்ட இருப்போம், ஆல்மோஸ்ட் அவங்கள எல்லாரையுமே மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு பர்சனல் டச் இருக்க மாதிரி இருக்குது இங்கே. என் பேர் ஸ்ரீ சாவல், நான் பரமகுரு ஃபிட்னஸ் சென்டர் 2 மந்த்ஸாக வந்துட்டு இருக்கேன். மேஜர் வர்ற காரணம்னா இங்கே போர் அடிக்காது, எல்லாம் பாடி வெயிட் வச்சு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் ஸோ 1 hour போகிறது தெரியாது, என்டர்டெய்னிங்காக இருக்கும். சில டைம் கேம்ஸு இதை பாடி வெயிட் வச்சு தான் எல்லாமே பண்ணுறது, ஸோ ஆட்டோமேட்டிக் வெயிட் லாஸே ஆகுது, ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகுது. ஹாய், என் பேர் ஆயிஷா. ஸோ பரமகுரு ஃபிட்னஸ் சென்டர் ஜாயின் பண்ணது இந்த 90 days சேலஞ்ச் பார்த்து தான். பட் வந்த 2 weeks ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியுது. மோர் தேன் ரெடியூசிங் யோர் வெயிட், இட் ஹஸ் பிகம் ஆர் ரொட்டீன். பிகாஸ் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க டைமில் கண்டிப்பாக பாடிக்கு ஏதாவது எக்ஸசைஸ் கொடுத்தே ஆனும். ஸோ ஒன்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணதுலேருந்து இட்ஸ் நாட் லைக் எவ்ரி ரொட்டீன் ஜிம்மில் போனோன்னா ரொம்ப மொனோட்டனஸாக இருக்க ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைஸ் தான் இங்கே சொல்லித்தராங்க. ஸோ ஐ திங்க் யூ டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. அண்ட் நான் இப்போ 2 weeks ஐ ஆம் சீயிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ தேங்க்யூ. My name is Jasmine. Today is my first day here, and I came with my sister to just see the experience, and it was really fun, I guess. Yeah. Where are you coming from? I'm coming from USA. Why did you choose this to do? I just wanted to find a new way to work out, so this was a new way to just explore. How was your first day experience here? It was nice, it was fun. It feel really hard to do or interesting? It was moderate. ஒபீஸாக இருக்கவங்க, எனி வெயிட், அதாவது வந்து மோர் தேன் 100 kilos இருக்கவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு வாங்க. உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் இவ்வளோ வெயிட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட உங்களோட ஐடியல் வெயிட் நான் 75 kilos இருக்கணும் இல்லை 80 kilos இருக்கும், உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதை கேரண்டியாக இங்கே நான் உங்களுக்கு மேக் பண்ணித்தரேன்.
பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.